வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஜோஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-9644. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒரு சிலருக்கு வந்துட்டு வயதானதுனால மூட்டு வலிகள் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான மூட்டு வலிகள் இருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூட்டு வலி கொஞ்சம் அதிகப்பட என்ன ஆகுதுன்னா நீ சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட தள்ளப்படுறாங்க. நீ சர்ஜரி பண்ணிட்ட பிறகு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டால் நிச்சயம் தீர்வு இல்லை அப்படின்றது தான் சர்ஜரி பண்ணவங்களுடைய ஒரு பதிலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் தீர்வு கிடையாதா, நிரந்தர தீர்வு எப்படி நம்ம அதுக்கு கொண்டு வரலாம், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஏதாவது இன்ஜூர் ஆகிருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை டியூ டு ஏஜ்னால நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா. ஸோ மெயின் காஸ் என்ன, மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக மூட்டு வலி வந்து நம்ம சித்த மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயற்கையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வயதாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மெனபாஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதவிலக்கு நின்ன உடனே நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். நம்ம பாடியில் வந்து அந்த ஹார்மோன் உற்பத்தி வந்து குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு மூட்டு வலிகளும் அந்த தேய்மானமும் வர்றது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட, இப்போது வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கூட மூட்டுகளாக வலி இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒபிசிட்டியாக இருக்காங்களா, இல்லைனா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை டயபெட்டிஸாக இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நரம்புகள் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனாலையும் நமக்கு இந்த மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து அவங்க பாடியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த டிசீஸை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அந்த மூட்டு வலிகளை நம்ம குணப்படுத்த முடியும். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலிகள் குறிப்பாக வந்து இந்த ஏஜான பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வலிகள் ஏன் வருது அப்படின்னா, ஒரு மூட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இரண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு, சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்வோம், அந்த திரவம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறண்டு போய் அதோடய ஃப்ளூயிட் வந்து குறைவு ஏற்படுறதுனாலையும், அதே மாதிரி நமக்கு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானத்தினாலையும் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும் பொழுது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வலிகள் வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலும்புகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இரண்டு எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று வந்து இணையப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த மூட்டுகளில் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் வந்து உள்ளே வந்து செலுத்துவாங்க. ஸோ அப்படி செலுத்தும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க. அகெயின் திரும்ப அந்த பெயின் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே வந்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சுது. ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயங்கள் நமக்கு பாடியில் செலுத்தும் பொழுது அதை நம்ம பாடியை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் செல்ஸ் இல்லை, இது ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்ம பாடியில் வந்து என்ட்ராயிருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து தானாகவே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைடு என்னாகும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு பழையபடி இந்த வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதற்குரிய என்ன காரணம், இப்போ தேய்மானம் அப்படின்னா அந்த தேய்மானத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டுகளில் வலி இருக்கும். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் பெயின் இருக்கும். சித்த மருத்துவத்தில் வாதம் அதிகமாகும் பொழுது, அதாவது கேஸ் அதிகமாகும் பொழுது நமக்கு ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஏன்னா வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலோ இல்லை அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறையிறதுக்காக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டெம்பரவரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை மூட்டுகளில் வந்து ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணுறதோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான். இப்போ இந்த எலும்புகள் தேய்மானம் அப்படின்னா
நம்ம அதை வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நம்ம அதை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த சத்தான உணவுகளும் சத்தான வந்து மாத்திரைகளும் வாழ்வியல் மாற்றமும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே தான வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாதம் அதிகமாகும் போது, அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அந்த மோஷன் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே நீ பெயின் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரூட் காஸாக வந்து இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடை அதிகமாகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணாலே நமக்கு அந்த மூட்டுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெயிட் ரிடக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போது ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நமக்கு இந்த மூட்டுகளை வலி இருக்குது அப்படின்னா ஒபிசிட்டி தான் ஒரு முக்கிய காரணமாக அமைது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஹைட் கெட்ட வெயிட் பிஎம்ஏ ரேட் வந்து நம்ம பார்த்துக்கிறது அப்பப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இப்போது ஆரோக்கியமான ஒரு உடல் அப்படின்னா நம்ம செல்ஃபாகவே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உடலில் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலாக செயல்படுதா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ உணவு சாப்பிட்டதுக்கப்புறமும் கரெக்டாக செரிமானம் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி மோஷனும் ப்ராப்பராக இருக்கா, சரியான ஒரு தூக்கம், இந்த நாலு விஷயமும் நமக்கு உடலில் ப்ராப்பராக நடந்தது அப்படின்னா நம்மளோட உடல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை பசியே இல்லாமல் இருக்கும். ரொம்ப அதிக பசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற பிரச்சனைகள் சர்க்கரை நோய் இருக்கா இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு மோஷனும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நமக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம எந்தவித பயமும் இருக்கு எந்தவித பயமும் வந்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் பொழுது தான் நமக்கு உடலில் வந்து உள்ளே வந்து ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு பசியே இல்லை அப்படின்னா அது என்ன காரணம்ங்கிறத பார்க்கணும். இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட சாப்பாடு வந்து செரிக்கவே இல்லை, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வருது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து டோட்டலாகவே மெட்டபாலிசம் லேக்கிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நமக்கு பாடியில் வந்து மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம எல்லா சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஹார்மோன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக வந்து அன்றாடம் நம்ம அப்பப்போ கவனிச்சிக்கணும். நம்ம பசி வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகுதா, மோஷன் நார்மலாக இருக்கா, நமக்கு தூக்கம் நார்மலாக இருக்கா, இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு இப்போ சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், இப்போ பொதுவாக மூட்டு வலி அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும், இல்லை வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகணும், இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், அந்த மூட்டுகளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. பேசிக்காக சாதாரணமாக வந்து நம்ம உடலில் டெஃபிஷியன்சி சத்து குறைபாட்டினால கூட நமக்கு மூட்டுகள்லையும் எலும்புகளையும் வலிகள் அதிகமாக இருக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுதும், கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுதும், அனிமிக்காக இருக்கும் பொழுதும், ரத்த சோகை வந்து இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட மூட்டுகளில் வலிகள் வரும். இது எல்லாமே வந்து காமனான ஒரு ரீசன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூட்டுகளில் வலி அப்படின்னா உடனே வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றதுனாலையோ இல்லை மற்ற ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம டெம்பரவரியாக பண்ணுறதுனாலையோ நமக்கு டெம்பரவரியான ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குள்ள ரூட் காஸ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மலச்சிக்கல். ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வருது. ஏன்னா உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ மூட்டு வலிக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த வலிகள் வந்து அதிகமாகும். அப்போ அந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடணும். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து உடலில் கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா
அது ஈஸியாக எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து ஓமம் வந்து இருக்கும். ஸோ ஓமம் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த ஓம தண்ணி வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாதம் குறைய குறைய அந்த வலிகளும் குறையாகும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மசில்ஸில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஏப்பம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து அவங்க மசில்ஸில் வந்து கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அத்தனை முறை வந்து அவங்களுக்கு அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உள்ளே வந்து பாடியில் வந்து அந்த வாதம் வந்து தேங்கி இருக்கும்பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லை மூட்டுகளில் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஓம தண்ணீர் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது எடுக்கும்பொழுதே வந்து உடலில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் ரொம்ப கவனிக்கணும், அதாவது கிழங்கு வகைகள். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிழங்கு வகைகளில் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகளும் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம உணவில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ சமைச்ச உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி சமைச்ச உணவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த சத்துக்கள் நம்மளுக்கு ப்ராப்பராக உடலில் போய் சேராது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காய்கறிகள் இல்லை ஃப்ரூட்ஸில் இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது, ஹீட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹீட் படப்பட என்னாகும் அப்படின்னா அந்த விட்டமின்ஸ் வந்து டோட்டலாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து சத்துக்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணும். அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பப்போ சமைச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கணும். எப்பயுமே ஸ்டோர் பண்ண ஃபுட்டு வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். நிறைய மாவு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மூட்டு வலிகள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் நம்ம வயிற்றில் வந்து செரிமானம் மட்டும்தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக வந்து செரிமானம் நடந்து கரெக்டான முறையில் கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னா மூட்டு வலிகள் மட்டும் கிடையாது, மற்ற எந்த பிரச்சனைகளும் நம்ம உடலுக்கு வந்து வராது. ஏன்னா மெயின் ப்ராசஸே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உணவில் தான் இருக்குது. நம்ம ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக செயல்பட்டுருச்சு, நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக சத்தான உணவுகள், நம்ம சாப்பிட்ட உணவுகள் கரெக்டாக செரிமானம் ஆயிருக்கா, இது எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம வராமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போது பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அவங்க நடந்து வரும்பொழுதே தெரியும் அவங்களோட நடை வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்களா இல்லை சாஞ்சு நடக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க நடையை வச்சே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூட்டுகளில் வந்து கால்களை வந்து மடக்கி நீட்ட சொல்கிறோம். அதில் ஏதாவது கிரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வீக்கம் ஏதாவது இருக்கா, எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வர்ம சிகிச்சையும் அந்த மூட்டுகளில் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியும் கழிவுகளை வெளியேற்றப்பட மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்பொழுது ஒரு 6 மாதத்துலேயே இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறவங்க கூட நம்ம இயற்கையான மூலிகை சிகிச்சைகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, குட் மார்னிங்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? வசந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க வசந்தி? நான் அடப்பழனில இருந்து. ஓகே வசந்தி, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு? 55 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். பெரும்பாலும் சரிம்மா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல், பொதுவாக இடுப்பு வலி அப்படின்னா அங்கே எலும்புகள் தேய்மானம் ஆயிருக்கலாம், இல்லை நரம்புகள் வந்து நசுங்கப்படுறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால நமக்கு அந்த பகுதியில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய செப்பல்,
ஸோ செப்பல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக இருக்கணும். ஸோ செப்பலோட சைஸ் வந்துட்டு, அதாவது ஒரு சிலர் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பேக் போன் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே ஃப்ளாட் செப்பல், ஈவனாக இருக்கிற செப்பல் வந்து யூஸ் பண்ணுறது உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கும். சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஹீல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அதாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய செப்பல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையோட ஷேப்பே, அந்த பொசிஷனே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம கணுக்கால் பின்பக்கமாக வந்து ஹைட்டாக இருக்கும், காலோட முன்பக்கம் வந்து கீழோங்கி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த இடுப்பு எலும்புகள் டோட்டலாக வந்து ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போது அந்த எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையும் நமக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு அட்வைஸ், எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஃப்ளாட் செப்பல் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஃப்ளாட் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சாஃப்ட் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக இதுக்கு வந்து ஜென்டிலாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மசாஜ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிளான வந்து ஒரு கோக்னட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க, லைட்டாக ஹீட் பண்ணி பூங்கற்பூரம் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஜென்டிலான ஒரு மசாஜ், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டாம், மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒரு திக்கான டர்க்கி டவலில் ஒத்தடம் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அந்த வலிகள் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 days கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு முடக்கற்றான் கீரை உங்களுக்கு கிடைக்கும், அது நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் சுக்கு பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வலிகள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 10 மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக 100% உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த L4-L5 கம்ப்ரெஷனுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சர்ஜரி தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம், அதே மாதிரி உள்ளுக்கும் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ மருந்துகள் எடுத்து நீங்கள் ஒரு 1 weekலேயே வந்து வலிகளே இல்லாமல் நீங்கள் நார்மலான உங்களோட வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம RGR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறோம். நாடி பரிசோதனை மூலமாக உங்களுக்கு அதற்குரிய மூலிகை சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகும். தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் ஒன்றும் இல்லைங்க மேம், இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் சொல்கிற கை இருக்கு இல்லைங்களா, கணு அந்த மடிகிறதுல அந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த சுண்டு விரல், ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்குது? அந்த சுண்டு விரல் வந்துட்டு அப்படியே சுண்டு இழுக்கிற மாதிரியே இருக்கு, கால் வந்து லெஃப்ட் சைடு கால் வந்து கால் வலி இழுத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. நான் இங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு வீக்னஸ் தான் அப்படின்ற மாதிரி டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு. மருத்து போகுதாம்மா? மருத்துலாம் போகல, லெஃப்ட் சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வலி இருக்கு, அந்த வலி வரும்போது பெயின் அதிகமா இருக்குது, கை உடற வேண்டியதா இருக்கு, தைலம் அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, செஸ்ட் பெயின் மாதிரி தெரியுதா? என்ன மேடம், நெஞ்சு வலி இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம், அதெல்லாம் நார்மல் தான். சரி, கழுத்து கழுத்து பகுதியில வலி இருக்குங்களாம்மா? ஆமா ஆமா, கழுத்துல இருந்துதான் வருது, கழுத்துல இருந்து அப்படியே அந்த கையுடைய பெண்டு அந்த இடத்துல வலி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சுண்டு விரல் இந்த லெஃப்ட் சைடு கால் அது அப்படியே இழுக்கு, அந்த கணுக்கால் சொல்றோம் இல்லையா அதுல இருந்தா வலி இருக்கு. சரிம்மா, ஓகே. பேக் பெயின் இருக்கா? எது மேடம், பேக் பெயின் இருக்கா? பேக் பெயினுக்கு லேட்டா இருக்கு மேடம், பேக் பெயின் இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு மெயின் ரூட் காஸ் என்ன அப்படின்னா, இப்போ கைகளில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் ஆயிருக்கலாம், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளும் தசைகளும் பாதிப்படைஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஏன்னா அந்த பகுதிகளில் தான் நமக்கு அந்த நரம்புகள், கைக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பிளட் சப்ளை எல்லாமே நமக்கு கழுத்து நரம்புகள்லேருந்து தான், நமக்கு எலும்புகள்லேருந்து தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கழுத்து பகுதியில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வர்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக கியூர் ஆகும். நீங்கள் பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல்
நம்ம ஷோல்டர் லெவலுக்கும் நம்மளோட ஹெட் லெவலுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து பில்லை வைப்பாங்க. ஸோ ஈவனான ஒரு பில்லை வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் டூ வீலர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பீடெலாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ட்ரைவ் பண்ணணும். முக்கியமாக இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வந்து போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஜர்க்னால தான் நமக்கு மோஸ்ட்டாக இந்த பேக் போனில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஃபைவ் சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். பிளட் சப்ளை வந்து நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகும். இப்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும் நமக்கு வலிகள் வந்து இருக்காது. டோட்டலாக எல்லா பாடியிலையும் வந்து நமக்கு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த சர்விக்கல் போனில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து காமிக்க முடியும். நம்மளோட வர்ம சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். பயப்பட வேண்டாமா. இப்போதைக்கு இந்த நம்னஸ் வந்து ஃபுல்லாக கியூர் ஆகணும், அந்த பெயின் வந்து நல்லாவே குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அமுக்ராச்சூரணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அமுக்ராச்சூரணம் வந்து ஒரு 5 grams காலையிலையும் நைட்டும் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியில் சுக்கு 10 மட்டும் போடுங்க போதும். சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கழுத்து பகுதியிலையும் உங்களுக்கு கையிலையும் வந்துட்டு நல்லா ஒரு 2 layer வர மாதிரி ஒரு பேக் மாதிரி போடுங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நெக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கழுத்து பகுதியில் வந்து நமக்கு எல்லா ரொட்டேஷன்லேயும் நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது கிளாக்வைஸ் மூமெண்ட் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கழுத்தை வந்து பின்னாடி திரும்பி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ அது எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கம்ப்ரஸ் ஆகிருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். பிளட் சப்ளை நார்மலுக்கு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகும். நம்மளோட ஹாஸ்பிட்டலையும் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், குட் மார்னிங் மேம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? என் ஹஸ்பண்ட் கேட்கணும். ஓகே, அவரோட வயசுமா? அவங்களுக்கு 44. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு 44 ஆகுது. அவங்களுக்கு இந்த ஆள் காட்டியவை வந்து மடக்கி நீட்ட முடியல, ஸ்ட்ரக் ஆகுது அப்படியே. சரி, அது என்னன்னு கேக்கலாம் டாக்டர். சம்டைம்ஸ் இந்த பொடலி வலி மட்டும் அது எப்பயாவது வருது அவங்களுக்கு. ஓகேம்மா. சோ சுத்தமாவே மடக்கி நீட்ட முடியலையா இல்ல ஓரளவுக்கு மடக்க முடியதா? இல்ல, அந்த குளிர் காலம் வந்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, வெயில் காலம் அப்படின்னா ஓரளவு மடக்கி மடக்கி நிற்கிறாங்க, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, குளிர் காலத்துல ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. ஓகேம்மா. சோ நம்மளோட உள்ளங் கையில நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் நமக்கு ஒரு டெண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்கக்கூடிய ஒரு ஜவ்வு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த விரல்களை வந்து மடக்கி நீட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இது டைரெக்டாக அழைச்சிட்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்க முடியும். மோஸ்ட்டாக இந்த ஜவ்வு பிரச்சனை தான் அவருக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக ஒரு 3 to 6 months நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டிக் மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த விரல்கள் வந்து மடக்கி நீட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டெண்டானை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான மசாஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு வந்து வெளியில் பிரயோகமாக வந்து மூலிகை தைலங்களும் 10 பொடியும் வந்து கொடுக்குறோம். ஸோ அது கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோடு சேர்த்து வீட்லேயே நாங்களே உங்களுக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து உள்ளுக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அந்த டெண்டான் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிற மாதிரியான, நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடச்சிரும். நீங்கள் அவரை அழைச்சிட்டு திருப்பூர்லேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சங்கரி? அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு என்னம்மா? 50. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா.
எனக்கு வெரிக்கோ பெயின் இருக்குதுங்க, கால்ல அதிகமா இருக்குது. சரிம்மா, அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம பாடியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வரக்கூடிய ரத்த ஓட்டம் திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போகாத தான் ஒரு முக்கிய காரணமாக அமைது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப நீண்ட நேரம் வந்து நின்றுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இனிமேலாச்சும், அதாவது அப்போ நிற்கவே கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப நீண்ட நேரம் நீங்கள் நிற்காமல் கொஞ்சம் உங்களோட ஒர்க்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சேரில் உட்காறீங்க அப்படின்னாலும் கீழே காலை தொங்க போட்டு உட்காராமல் அந்த சேருக்கு ஈவனாக வந்து ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே காலை தூக்கி வச்சுக்கிறது நல்லது. நைட்டு தூங்கும் போது ஒரு இரண்டு தலகாணியை வச்சுட்டு அதுக்கு மேலே காலை உயர்த்தி வச்சு தூங்கணும். ஏன்னா அந்த பிளட் சப்ளை வந்து திரும்ப நம்ம ரிவர்ஸாக கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த முறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து டெய்லி நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கால் பாதத்திலிருந்து தொடைப்பக்கமாக மசாஜ் வந்து கொடுக்கணும். அதாவது தொடையிலேருந்து கீழ்ப்பக்கமாக கிடையாது, பாதத்திலேருந்து மேல் பக்கமாக வந்து மசாஜ் வந்து கொடுக்கலாம். ஒரு 20 minutes வந்து மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 10 வந்து போடுறது நல்லது. ஸோ 10 போடுறது அப்படிங்கிறது, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சுக்கு 10 வந்து போடலாம். முடக்கற்றான் கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் 10 போடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 10 எதுக்காக அப்படின்னா, ஒரு டைட்னஸ் வந்து கொடுக்கும். இந்த வெயின்ஸ் எல்லாமே நல்லா வந்து நார்மல் சைஸ் இருக்கிறத விட கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு தான் அது ரப்சர் ஆகி நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த 10 வந்து நம்ம சொல்கிறோம். அது வீட்லேயே நீங்கள் வந்து டெய்லி வந்து போட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனையில் நிறைய மூலிகைகள் கொண்டு நம்ம 10 பொடி வந்து கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். இன்னும் ஃபர்தராக வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற வெரிகோஸ் வெயினும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ள ரத்த ஓட்டம் வந்து நமக்கு நார்மலுக்கு போக ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த இருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருப்பு கலரில் வந்து இருக்கும். அந்த தோள்கள் எல்லாமே கருமை நிறத்தில் வந்து இருக்கும். ஸோ என்ன காரணம், எதனால் வந்து கருமை நிறம் இருக்குது அப்படின்னா, ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பகுதிகளில் நமக்கு கருமை நிறம் வந்து இருக்கும். ஸோ அப்போ பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லி மசாஜ் வந்து சொல்கிறோம். மசாஜ் கொடுத்தீங்க, ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கனாலே பிளட் சப்ளை வந்து ஈவனாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து நீங்கள் மருதம் பட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு 50 gram எடுத்துக்கோங்க. துளசி வந்து கருந்துளசியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் நிழலில் உலர்த்திட்டு ஒரு 10 gram வந்து எடுத்துக்கலாம். ஸோ மருதம்பட்டையோட பவுடர் வந்து 50 gram, துளசி இலை வந்து 10 gram, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 3 grams மட்டும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பிளட் சப்ளை வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வெளி பிரயோகமாக வந்து நமக்கு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சளும் வந்து வச்சு நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுவும் நீங்கள் நல்லா பேக் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு வர்ம சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம். ஒரு 3 sittings வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்மளோட ஆர்ஜே மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஊசிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், இல்லை ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்து மூலிகை சிகிச்சையிலே நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. இப்போத்துலேருந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக சூரியன் ஒளியில் இருக்கணும். எதுக்காக சூரியன் ஒளியில் இருக்க சொல்கிறோம், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம சூரியன் ஒளியை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாமே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் கிளான்ஸ் எல்லாமே நமக்கு நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரத்த ஓட்டமும் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ சூரியன் ஒளி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தவிர்த்து ஒரு 20 நிமிஷம் இளம் வெயிலில் இருக்கும் பொழுது நமக்கு உடலோட ஆரோக்கியம் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 months மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமானது.
உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்கும். இன்னும் ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கிறத இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரும் டிஸ்கஸ் பண்ணுவார். நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் பயங்கர வலி மேடம். சரிம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். பிபி சுகரு அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி போனது கால்சியம் சத்து கம்மியா இருக்கு, முடக்க வாதம் லேசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் சரியாயிடுது, மறுபடியும் வருதுங்க. சரிம்மா, ஸோ மோஸ்டா வந்து இந்த முடக்க வாதம் பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஏன்னா நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. மாத்திரைகள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, மாத்திரைகள் விட்டுறப்ப திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா, இந்த முடக்கவாதம் அப்படிங்கிறது உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த வாதம், இந்த வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலே நமக்கு இந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கு அடுத்து மூட்டுகளில் எந்தெந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வலிகள் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக மசாஜ் பண்ணுவோம். இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் போது இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கியூர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது வாதம் சம்மந்தப்பட்ட நோய், வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி வலிகள் குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மருந்துகள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த மருந்தோட வீரியம் குறையும் பொழுது உங்களுக்கு திரும்ப பழையபடி அந்த வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்து நிறைய வந்து ஒபிசிட்டி பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம்ஸு, கண் பார்வை வந்து குறையிற பிரச்சனை, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நோய் நமக்கு துணையாக ஒரு நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு மருந்துகள் எடுத்ததுனால இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகள்லையே நம்ம இயற்கையான முறைகளில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, புளிப்பு சுவையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி கிழங்கு வகைகளும் அவாய்ட் பண்ணும், பருப்பு வகைகளும் அவாய்ட் பண்ணும். அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக எடுக்கவே கூடாதா அப்படிங்கிறது கிடையாது, பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை, மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாத நோய் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி உடலில் வந்து வாதம் தங்கியிருக்கும். நம்ம உணவில் நிறைய வாதம் சம்மந்தப்பட்ட உணவு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வாதம் அதிகமாகிடும், அப்போ வலிகளும் ரொம்ப அதிகமாகும். ஸோ புளிப்பு சுவையிலையும் நமக்கு இந்த வாதம் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த முடக்கு வாதமும் நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திகிட்டு இருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீல் சேரில் வரவங்க கூட தன்னோட சொந்த காலே வந்து நடந்து வந்திருக்காங்க. அதுக்குரிய ஃபீட்பேக்ஸும் நிறைய இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறோம், ஒவ்வொரு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாமே நமக்கு படிப்படியாக வந்து குறைக்கிறோம். அந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்களோட வேலைகளும் அதே மாதிரி டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே செல்ஃபாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட அர்ஜர் மருத்துவமனையில் ஒரு 3 to 6 months நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரியஃபேக்டர், ஏஎஸ்ஓடைட்டர் அண்ட் சிஆர்பி இந்த மூணு டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரிய ஃபேக்டர் இருக்கோ, உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு படிப்படியாக குறையிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு வந்து வாழ்நாள் முழுதும் மருந்துகள் சாப்பிடுங்கிற தருவாயில் தான் இருக்குது. பட் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம சிகிச்சை முறைகள் கொடுக்கறதுனால நம்ம அந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்துகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிறோம். ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்துறதுனால திரும்பவும் இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் முடக்கற்றான் கீரை நீங்கள் விடாமல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உணவில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையாகவோ துவையலாகவோ இல்லை கஷாயமாகவோ போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிக்கும். அது கூட வாத நாராயணன் இலை கிடைத்தாலும் நீங்கள் சமையலை உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கீரையும் நீங்கள் விடாமல் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
உடல் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறதுக்கு நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகும். நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் இந்த முடக்குவாதத்துக்கு சிறந்த முறையில் மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். எதனால் வந்து நம்மளோட மருத்துவமனையில் எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகளில் மருந்துகள் தயாரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழிமுறைகள் நம்ம மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மோஸ்ட்டாக காயக்கல்பம் மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து எளிதில் வெளியேறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதனால தான் வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. மூலிகை மருந்துகளில் ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் நீங்கள் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மருந்துகள் நீங்கள் நம்ம நாடி பரிசோதனை செய்து நம்மளே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்க மைசூர்ல இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பேர் என்னமா? என் பேர் உமா. ஓகே உமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 30. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், இது வந்து எனக்கு தலையில புழு வைக்கும் இடத்துல வந்துருக்கு. புழு வெட்டு இருக்கு? ஆ, புழு வெட்டு. இதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போய் நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து 2 weeks வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வீட்டு கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது 15 days ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடி வருது. சரி, அது மறுபடியும் இது வராம பாதுகாத்துக்கணும்னா என்ன செய்யணும்? அது மறுபடியும் வருமா? அது என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த க்யூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். இது வந்து நமக்கு சின்னதாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். இப்போது நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் நம்மளோட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னலாக இதுக்கு ஒரு ஆயில் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது டோட்டலாக வந்து இந்த ஸ்கின்ல வந்து நமக்கு ஒரு ஷைனிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒன்ஸ் வந்து இந்த ஷைனிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து செயலிழந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து நமக்கு ஹேர் வந்து வருவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ் கூட நம்ம ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 3 times அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு 2 months நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திக்கான ஒரு ஹேர் டென்சிட்டி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிராக்கிள் மாதிரி. ஏன்னா சித்த மருத்துவத்தில் அந்த அளவுக்கு வந்து மூலிகை சிகிச்சை முறைகள் அந்த காலத்திலே சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனாலே ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ பழையபடி எனக்கு இயல்பான முடி வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை முறைகள். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா வந்தால் போதுமானது. உங்களுக்கு திரும்பவும் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அந்த இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு திரும்பவும் பழைய முடி வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து திரும்பவும் இந்த பிரச்சனை வராமே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டோட்டலாக வந்து நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து நம்ம ஹெர்பல் பொடி கொண்டு நம்ம ஹேர் வாஷ்க்கும் பாடி வாஷ்க்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ மூலிகை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே அந்த பகுதிகளில் வந்துட்டு வேப்பையிலை, குப்பை மேனி, மஞ்சள், வசம்பு இது 4 வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு 1 hour நீங்கள் பேக் மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் நந்தகுமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சார், ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான மேடம். உங்க வயசு? 26 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், காலையில எந்திரிச்சா தும்மல் நிறைய வருது மேடம், சளி இருக்கு மேடம். சரி, காலை எந்திரிச்சா மட்டும் வருது, ஏதாவது கூலிங்க ஏதாவது மோர் அந்த மாதிரி குடிச்சா கூட, தண்ணி குடிச்சா கூட தும்மல் 10-20 தும்மலாட்டம் வருது.
சரி நான் एक्चुअली வெளிய ரூம்ல தங்கி இருக்கனால இத ரெமடி ஈஸியா பண்ற மாதிரி இருந்தா ஓகே சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான் இருக்கு இதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கு பேசிக்கா வந்துட்டு உங்களுக்கு என்ன அலர்ஜி ஆகுது இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்கா இல்லை ஃபுட் ஹேபிட்ஸில் எதாவது அலர்ஜி இருக்கா இல்லை பர்ஃப்யூம் அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணும் எந்த விஷயத்தில் நீங்கள் அடாப்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த அடுக்கு தும்மல் ஏற்படுதோ அது கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ மோஸ்ட்டாக டஸ்ட் அலர்ஜி அப்படின்னா நமக்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீடெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதில் தான் ரொம்ப ஃபைனான ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு இன்ஹேல் பண்ணும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து தோட்டம் அதிகமாக இருக்கும் அதிலேருந்து வரக்கூடிய அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மகரந்தத்தினால சுவாசிக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் ஸோ என்ன ப்ராப்ளம்னால இருக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் உங்களோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து இந்த ஆல்ரெடி சைனஸில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸில் உங்களுக்கு ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ வீட்டில் இருந்தபடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி கஷாயம் வந்து போட்டுக்கலாம் ஸோ குறிப்பாக கருந்துளசி இருந்தது ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்லை சாதா துளசி இருந்தாலும் ஓகே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு ஒரு 60 ml கஷாயம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றையும் வந்து நல்லா பொடி பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 grams இந்த கஷாயத்தில் ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வாங்க தேன் கலந்துக்கணும் ஸோ தொடர்ந்து ஒரு 5 days மட்டும் எடுங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அது கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேது பிடித்தல் சிகிச்சை ஸோ மூலிகை இலைகள் எல்லாமே போட்டு உங்களுக்கு நல்லா வேர்வை வர மாதிரி ஒரு 2-3 முறை நல்ல வேது வந்து பிடிங்க அதாவது குப்பை மேனி வேப்ப இலை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரவள்ளி இலைகள் துளசி இலைகள் இது எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேது பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மூலிகை இலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் சைனஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆகும் இந்த மூலிகை சிகிச்சைகள் தான் நம்மளோட மருத்துவமனையிலும் கொடுத்துட்ருக்கோம் இது கூட நமக்கு மூக்கில் வந்து நேசல் ட்ராப்ஸ் மூலிகை தைலங்கள் கொண்டு நம்ம சொட்டு மருந்து கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் நாசி துவாரங்களில் வந்து நமக்கு விடும் பொழுது சைனஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆக ஆரம்பிக்கும் இதே மாதிரி வேதி பிடித்தல் சிகிச்சையும் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது கம்ப்ளீட்டாக வந்து சில் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுக்கிறது இன்டேக் எடுக்கிறது ஏசியில் அடாப்ட் ஆகிருக்கிறது இல்லை குளிர்ந்த காற்றில் இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் எப்போ தண்ணி குடித்தாலும் வார்ம் வாட்டர் குடிங்க இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நம்மளோட மருத்துவமனையில் 2 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனைகள் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை சிகிச்சைகள் நம்மளோட மருத்துவமனையில் இருக்குது நீங்கள் 2 months எடுத்துக்கலாம் நன்றி சார் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன எந்த பேர் பாட்டி பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன் ஓகே எனக்கு 88 ஆக்சுவலாக டீச்சராக இருக்கேன் 88 சர்விக்கல் இருக்கு எனக்கு அதுக்கு ஸ்டெர்விலோன் அப்படின்னு ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வரேன் ஓகே இங்கேருந்து 14 km பஸ் ட்ராவல் எனக்கு ஓகே ஸ்கூலுக்கு போகிறது அப்போ மட்டும் நான் அந்த பெல்ட் யூஸ் பண்ணுவேன் சரி இப்போ நான் போகிறது இல்லை இப்போ ஸ்கூலுக்கு போகிறது இல்லை பெல்ட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல ஆனால் 2 days ரொம்ப பெயின் இருக்கு சரி ஸ்டெர்விலோன் எடுத்துட்டு வரேன் இப்போ என்னன்னா ஒன்று தொடை ரெண்டு தொடையும் ரொம்ப வலிக்குது மேடம் நேற்றுலேருந்து ஓகே கிடினஸ் இருக்கா மேடம் கிடினஸ் இருக்கா அந்த ஸ்டேஜ் போல அந்த ஸ்டேஜ் போல நான் பார்த்துட்டேன் ரொம்ப தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் எனக்கு சொன்ன மாதிரி கண்ணுக்கு நேர உள்ள இடத்துல தான் வச்சு எழுதுவேன் ரொம்ப புரிய மாட்டேன் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு சில நேரம் ரொம்ப செர்விலோ நான் வருஷ கணக்கா எடுக்கிறேன் அதால எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்காதா இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த மாத்திரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த நர்வஸ் வந்து பிளட் சப்ளை வந்து நார்மலுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு பண்ணோம் அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுற மாதிரி மாத்திரைகள் இது எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னாகும் நம்ம ஏன்னா நீங்கள் சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க இல்லையா அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அதற்குரிய சிகிச்சை வந்து நமக்கு ஃபாலோ பண்ணோம் இதுக்கு நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்துட்டு இந்த வர்ம சிகிச்சை வந்து மேற்கொள்ளும் உங்களுக்கு மோஸ்ட்டாக அந்த ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதை நம்ம நார்மல் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கிறதுனால
ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம படிப்படியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வருவோம். நம்மளோட மருத்துவமனையில் தவிடு ஒத்திடம், உப்பு ஒத்திடம், மூலிகை இலைகள் கொண்டு நமக்கு ஒத்தடங்கள் வந்து எல்லாமே கொடுக்குறோம். மூலிகை தைலங்கள் கொண்டு நம்ம அந்த வர்ம புள்ளிகளை வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இது கியூர் ஆகும். பயப்பட வேண்டாம். எப்பவுமே வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு உணவாக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, நம்ம பாடி எப்பவுமே அடாப்ட் பண்ணிக்காது. நம்மளோட சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைஞ்சு தான் நம்மளோட உடல். ஸோ அந்த உடல் வந்து எப்பவுமே இயற்கையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அடாப்ட் பண்ணும். செயற்கையான ஒரு விஷயங்கள் நம்ம எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நோயோட மூல காரணத்தை நம்மளோட மூலிகை மருந்துகள்லேயே நம்மளால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா சத்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக சத்தான உணவுகள் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம மாத்திரைகளும் எடுத்தோம், அதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போ சத்து மாத்திரை வந்து நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் பண்ண போகிறது இல்லை. பட் அது எடுத்தால் கூட நம்ம உடல் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணாது. இது ஏதோ ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடலுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால அது அப்படியே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ வெளியேற ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்ம உடல் வந்து இயற்கையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அடாப்ட் பண்ணும். இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது சத்து மாத்திரைகள் எடுத்தாலும் சரி, இல்லை வீரியமிக்க மற்ற கெமிக்கல் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் சரி. ஸோ இது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். நம்மளோட மூலிகை மருந்துகளில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம சிகிச்சை மூலிகை சிகிச்சை முறைகளை நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கால்களில் வந்து உங்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கா, இல்லை இப்போ வெயிட் போட்டிருக்கீங்களா, எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம், பேக் பெயின் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மோஸ்ட்டாக சிம்பிளாக நமக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னால் கூட நமக்கு இரண்டு கால்கள்லேயும் வலிகள் ஏற்படும். ஒரு குடையிற மாதிரி ஒரு வலிகள் வந்து ஏற்படும். நீங்கள் இப்போதைக்கு நைட்டில் வந்து நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகை வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 5 கிராம்ஸ் மட்டும் நீங்கள் நைட்டில் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போகும், வாதம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த நிலாவரை அப்படிங்கிற மூலிகை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். ஸோ அப்போ வெளியேறிச்சுனாலே உங்களுக்கு இந்த கால்களில் வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஊர்லேயே நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் போய் பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு வர்ம சிகிச்சையும் கொடுப்பாங்க. என்ன ஃபுட் டயட் நீங்கள் எடுக்கணுங்கிறத நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ரேவதி பேசுகிறேன் மேடம். ஓகே தேவதி, இது யாருக்கான கேள்விமா? சகோதரிக்கு மேடம். சகோதரிக்கு வயசு 21 ஆகுது. காதுல வந்து கொஞ்ச நாள் ஃபீல் வந்துட்டு மேடம். அதுக்கப்புறம் காது டாக்டர் போனோம். சரி. அது வந்து சவுல ஓட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி. அதுக்கு கொஞ்ச நாள் டிராப் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அது திரும்ப இன்னும் சரியே வரல மேடம். ஒரு சம்மர் டேஸ்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் திரும்ப இப்ப கண்டினியூ ஆயிடுச்சு மேம். அது அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் சொல்லுவாங்க? சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிஸ்டர் வந்து மருத்துவமனைக்கு டேரெக்டாக அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது இந்த மாதிரி பிரச்சனை மோஸ்ட்டாக வந்து இந்த ENT ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நம்ம ஹோம் டிப்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டர் அழைச்சிட்டு நம்ம ஆர்ஜா மருத்துவக்கு நேரில் வாங்க. கண்டிப்பாக மூலிகை சிகிச்சைகளை குணப்படுத்திக்கலாம், பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் வரதுக்கு நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நமக்கு கியூர் பண்ணுறதுக்கான சிகிச்சை முறைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சிஸ்டரை அழைச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஓல்டு ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். பொதுவாக மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் வரும்போது எல்லாருமே கேட்கக்கூடியது, வெளிப்பிரயோகமாக என்ன பூசலாம், என்ன பூசினா மூட்டு வலி குணமாகும்னு கேட்பாங்களே தவிர, இன்டர்னலாக என்ன எடுத்துக்கிறோன்றது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் இன்டர்னலாக எடுத்துக்கிறதுமே வந்துட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஓகே, இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம உடலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும்.
இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கா இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி கீரையாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி குளிர்ச்சி அதுக்கப்புறம் வந்து உஷ்ணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. அதே மாதிரி சுவையிலையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சுவைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தன்மை வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிப்பு சுவை அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு குளிர்ச்சி ஆகும், இந்த சளி தொந்தரவுகள் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுவையிலையும் சரி நம்ம எடுத்துக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளையும் சரி குளிர்ச்சி ஹீட் அப்படிங்கிறது இருக்குது. பழங்களையும் சரி இது எல்லாமே இருக்குது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குளிர்காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பசிங்கிற உணர்வு வந்து ஏற்படாது, நமக்கு ஒரு மந்தத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே அந்த சமயத்தில் நமக்கு வந்து நிறைய கிழங்கு ஐட்டம்ஸு மாவு ஐட்டம்ஸு ரொம்ப ஹெவியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜீரண உறுப்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து லைட்டான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி உடலை வந்து வாதம் வந்து அதிகமாகக்கூடிய கிழங்கு வகைகள் பருப்பு வகை இதை மோஸ்ட்டாக, அதே மாதிரி புளிப்பு வகைகள் இது எல்லாமே நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ பேலன்ஸ் பண்ணி வந்து எடுக்கணும். இயற்கையாக படைக்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளும் நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகள் தான். இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இப்போது ஒரு சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு வெள்ளை சர்க்கரை. ஸோ வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உடலில் நிறைய வியாதிகள் வந்து வரும். இயற்கையான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கருப்பட்டி, பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இயற்கையான இயற்கையாக படைக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் நம்ம உடலுக்கு ஏற்றது தான். நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், நம்மளோட உடல் வந்து என்ன உடல் அப்படின்னு பார்க்கணும். நம்மளோட உடல் வந்து மோஸ்ட்டாக வந்து வாதமாக இருக்கா பித்தமாக இருக்கா கபதேகியாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அடிக்கடி சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம கபதேகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அடிக்கடி இந்த சைனஸ் பிரச்சனை வரவங்களுக்கு, அடிக்கடி காஃப் அண்ட் கோல்டு இருக்கிறவங்களை நம்ம வந்து கப சார்ந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நீர் காய்கறிகள் வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணும். ஓவராக நீர் காய்கறிகள் எடுக்கும்போது என்னாகுன்னா உடல் குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சி ஆகும் பொழுதும் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த பட்சமாக பித்தம் அதிகமாக இருக்கும்பொழுது சூடாக இருக்க உணவுகள் நம்ம எடுக்கக்கூடாது, அதாவது பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாட்களே வந்து சூடான உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடலில் வந்து இன்னும் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஹீட் அதிகமாகும் போதும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் வரும், ஏன்னா ஒரு வறட்சி தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ வறட்சி அதிகமாக இருக்கும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியாக அதிகமாகும் வலிகள். மூட்டுகளை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில வீக்கம் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கேஸ் போயிட்டு அந்த ஜாயின்ட்ஸில் அக்குமுலேட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேலன்ஸ் பண்ணி நம்ம டயட் எடுக்கணும். கேப் விட்டு வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கணும். எந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளோட உடல் வந்து எந்த தேகி எந்த மாதிரியான உடல் வாகு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான கீரைகளும் காய்கறியும் நம்ம பழ வகைகளும் நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடலை வந்து நம்ம அமைச்சிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி எந்த உடலாக இருந்தாலும் சரி, வாதம் பித்தம் கபம் இது 3 உடல்களாக இருந்தாலும் சரி, நம்ம 6 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா அதோட குற்றம் வந்து தனிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பித்த உடம்பாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேதிக்கு மருந்துகள் எடுக்கும்பொழுது பித்தம் வந்து சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கும், பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளால் உற்பத்தி ஆகக்கூடிய நோய்களும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். பேலன்ஸ் டயட்டு மிக்ஸ்டு டயட் எடுக்கணும். அதே மாதிரி டைமிங்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலை வந்து 7-7:30 அப்படின்னா மதியம் வந்து 1 மணி, இரவு வந்து 1:30 இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் நம்ம உடலை எந்த விதமான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்காது. ஸோ இது மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது மூணும் வந்து ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வாதம் பித்தம் கபம் பேஸ் பண்ணி நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான மருந்துகளும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு நாடி பரிசோதனை எதனால் முக்கியம் அப்படின்னா அவங்க வாத தேகியாக இருக்காங்களா பித்த தேகியா கபதேகியாக இருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு
அதற்கேற்றார் மாதிரியான மூலிகை சிகிச்சை நம்ம கொடுக்குறோம். ஸோ அனுபவம் சார்ந்த மூலிகை சிகிச்சைகள் 4 தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சித்தர்கள் என்னென்ன மூலிகை மருந்துகள் என்னென்ன ப்ராசஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே வழிமுறைகளை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நோயோட தாக்கம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 3-6 மாதத்துக்குள்ளேயே முழுமையாக குணமாகுது. திரும்பவும் அந்த நோய்கள் வந்து வராமல் பார்த்துக்க முடியும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே எந்தவித பிரச்சனையும் நம்ம உடலுக்கு வராது. ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது கேட்டு காட்டுறேன். பை ஃப்ரம் யூ ஆல்.